என்ன இதெல்லாம்? ஏ மீனாட்சி மீனாட்சி, எனக்கு காதல் வந்தாச்சு, பெத்த புள்ள பாலாச்சு, 30 வருஷம் வீணாச்சு, மீனாட்சி மீனாட்சி. நீங்க எப்ப பார்த்த ஆரம்பிச்சீங்க? என்னடா ஆரம்பிச்சிருக்காரு? என்னடா சொல்லுடா, என்னப்பா இது? சின்ன பசங்க மாதிரி கூல் ட்ரிங்க்ஸ் பாட்டில் எல்லாம் மிக்ஸ் பண்ணி. ஏய் சின்ன பசங்களா? சின்ன தம்பி, சின்ன தம்பி. ஏய் மீனாட்சி, உனக்கு தெரியும்ல எல்லாரும் என்ன சின்ன தம்பி சின்ன தம்பின்னு கூப்பிடுவாங்க. அது அப்பாங்க 20 வருஷத்துக்கு முன்னாடி. அப்பா இப்போ எப்பவுமே நான் தான் சின்ன தம்பி. என்னடா இது, சின்ன தம்பிங்கிறாரு இப்படிங்கிறாரு, என்னடா இவருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, தூங்கி தெரிஞ்சா பெரிய தம்பி வருமா. ஏய் மீனாட்சி, உன் கைய நெஞ்சல வச்சு சொல்லு, சத்தியமாக சத்தியமாக என் புருஷன் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிறது ஈஸ்வரா, இந்த வார்த்தையை கேட்டு நான் இன்னும் இருக்கேனே, தலை கூட சுத்தலையே, மயக்கமும் வர மாட்டேங்குது, நான் ஏதாவது தப்பு பண்ணிதான். கல்யாண வயசுல பையனை வச்சுட்டு என்னப்பா ரெண்டாவது கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? முத கல்யாணமே பண்ணிக்கலாம், அதனாலதான் நான் ரெண்டாவது கல்யாணம் பண்ணிக்கலாம். ஏய் உன் வருங்கால சித்தியோட போட்டோ பாக்குறியா நீ? சித்தி எப்படி? உண்மையை வரவழைக்கிறதுக்காக நானா போட்ட டிராமா. எனக்கு நல்லா தெரியும் நீங்க டிராமா தான் பண்ணீங்கன்னு, கண்டுபிடிச்சிட்டேன். நீங்க உண்மையா சொல்லிருந்தா எனக்கு உண்மையான மயக்கம் வந்திருக்கும். நீங்க டிராமா பண்ணனால எனக்கு டிராமா மயக்கம் வந்துருச்சு. சொல்ற சொல்ற சொல்றேன், 100% கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லலாம் நினைச்சேன், 90% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. அந்த பொண்ணு என்ன லவ் பண்றா என்ன, அவ வாயில நான் லவ் யூன்னு சொல்லல. அவளுக்கு அவளுக்கு என்னவா சொல்ல வேண்டியது தானே? அதுக்காக தான் நானும் வெயிட்டிங். எனி டைம் போன் வரலாம். நான் என்ன போய் சொல்றேன். சொல்லு பிரியா. அழகராஜா ஸ்பீக்கிங். வீட்டுல இருக்கேன் பிரியா, தனியா தான் இருக்கேன், என் பக்கத்துல யாருமே இல்ல. சொல்லு பிரியா, ஐ அம் வெயிட்டிங். ராஜா லவ் மூட்ல இருக்கான், எது வந்தாலும் வந்து பேசிக்கலாம், வெயிட் பண்ணுங்க. ஐயோ சாரிமா. கொசுவத்தி, திருப்பதி லட்டு, மேரி பிஸ்கட்டு, என்ன பிரியா? எல்லாரும் மெழுகு தேத்து வச்சு லவ் சொல்லுவாங்க, நீ கொசு தேத்து வச்சு லவ் சொல்ற. இதுல மகாபாரதம் குந்தி தேவி மாதிரி சால்வ வேற. ஒன்னு சொல்றேன் பிரியா, இந்த புதிய அணுகுமுறை உன்னை எங்கேயோ கொண்டு போக போகுது. என்ன இதெல்லாம்? ஏதோ எங்க ஏரியா டைம் விக்கெட் கேப்பறதுனால பட்டன் பிடிச்சிட்டேன். மிஸ்ஸா இருந்தா இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? என்னடா செல்லம், என் மேல அதான் கோவமா? உன் மேல கோவம் இல்ல, கொலை வெறியில இருக்கடா. இது கொலை வெறி டாவா. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்க எல்லாருக்கும் ஆட்டோகிராஃப் போட்டு தனித்தனியா போட்டோக்கு போஸ் கொடுக்கணும்னு என் பொண்ணுக்கு ஆசைதான். ஆனா நடைமுறையில இன்னைக்கு சாத்தியம் இல்லன்றதுனால இன்னொரு நாள் நம்ம மண்டபத்துல நேர்காணல் வச்சுக்கலாம். தேதி பின்னர் அறிவிக்கப்படும். எல்லாரையும் பார்த்து ஒரு வாட்டி கையசிச்சிருமா? ஐயோ ஏ கந்தசாமி,
உன் பொண்ணுன்னு சரோஜா தேவியா சிம்மரனா மேல நின்னு ஒய்யாரமா கையாட்டிக்கிட்டு இருக்கிறான். ஏய் யாருகிட்ட என்ன பேசிட்டு இருக்க? கீழே வந்தாலும் கொண்டுருவேன். யோ இன்ஸ்பெக்டர், அவன் என்ன பேர் சொல்லி கூப்பிடறான், என் பொண்ணு அசிங்கப்படுத்துறா, நீ பாட்டு வேலை பார்த்துட்டு இருக்க. சார், மக்களோட பணத்தை எல்லாம் மங்கள சிட்மெண்ட்ஸ்காரன் நைட்டோ நைட்டா தூக்கிட்டு ஓடி போயிட்டான். சார், உங்க பொண்ணு சொல்லிதான் காசை போட்டோம்னு காசை கேட்டு அத்தனை பேர் வந்து நிக்கிறாங்க. பதில் சொல்லுங்க, சொல்லுங்க சார். ஹலோ, மைக் செக், 1 2 3 பேசுங்க சார். மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல காசு போட்டவங்களுக்கும் எங்களுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. யோ கந்தசாமி, மங்களம் சிட் ஃபண்ட்ஸ்ல பணத்தை போடுங்க. உங்க மொத்த பணத்துக்கு நான் கேரண்டி, நான் கேரண்டி, நான் கேரண்டி. உங்க பொண்ணு 3 தடவை அழுத்தி சொன்ன நம்பி தானே நாங்க பணத்தை போட்டோம். இப்ப நான் சின்னதமா பேசிட்டு இருக்க. டேய், நான் கே வந்தனடா. மொத்தமா 10 லட்சம் ரூபாய் வருது. ராமசாமி மகன் கந்தசாமி பிஏவுக்கு காசை திருப்பி தர வக்கு இருக்கா இல்லையா? டேய், டேய், என்ன தைரியம் இருந்தா எங்க அப்பாவ பார்த்து இப்படி ஒரு கேள்வி கேப்ப? என்ன யார நினைச்ச? மன்னிக்கணும், நான் இப்ப சித்ரா தேவி பிரியா இல்ல, வெறும் தேவி பிரியா தான். அதனால ராமசாமி பேத்தியா கொக்கா, எப்படி பேசி சமாளிச்சு பாத்தீங்களா? எங்க ஐயா ராமசாமி பர்மால கல்லுடைச்சி மூட்டு தூக்கி சம்பாரிச்சதுடி. உன்னெல்லாம் காசோட அருமை தெரியாம வளர்த்தல, அதனால தாண்டி நீ இப்படி எல்லாம் பண்ற. இதுக்கெல்லாம் உனக்கு என்ன தண்டனை தெரியுமா? பண்றதெல்லாம் பண்ணிட்டு 3வது மனுஷன் மாதிரி ஷோக்காரியா? முதல்ல கையாடுறா. நல்லா சாப்பிட்டு ஏசில தூங்க வேண்டியனா இப்படி சோறு தண்ணி இல்லாம கொசு கடியில கஷ்டப்படுற? இதுக்கெல்லாம் காரணம் யாரு? நீதான், நீ மட்டும்தான். இத்தனை வருஷத்துல ஒரு நாள் கூட எங்க அப்பா என்ன திட்டினது இல்ல, அடிச்சது இல்ல, தெரியுமா? அது காலையில அடிச்சாடி இன்னும் வலிக்குது. நீ எனக்கு ஏதாவது நல்லது பண்ணு நினைச்சனா சொல்லு பிரியா, தயவு செஞ்சு இங்க இருந்து போயிடு. இனிமே என் லைஃப்ல நான் உன்னை பார்க்கவே கூடாது. ஐ அம் சாரி பிரியா. இனிமே உனக்கு என்ன சொன்ன புரியாதா? உன்னை எனக்கு பார்க்க பிடிக்கல, பேச பிடிக்கல, பழக பிடிக்கல. பிரியா, அப்ப நம்ம லவ்? உன் லவ் தூக்கி குப்பையில போடு. Get out! யோ, நான் உன்கிட்ட சொன்ன அந்த மங்கள ஃபைனான்ஸ் மேட்டர் வெளியாட்டி சொல்லிட்டாதியா? பெரிய சிந்துபாத் கதை. எம்டி சார், எம்டி சார், விஷயம் தெரியுமா? விஷயம் தெரியுமா? நம்ம மூர்த்தி என்னல்ல, அதான் மங்கள ஃபைனான்ஸ் ஓனரு. ராத்திரியோட ராத்திரியா மொத்த பணத்தையும் சுருட்டிட்டு ஊரை விட்டே ஓடி போயிட்டாரு. பாருங்களேன், உங்களுக்கு ஒரு ஞாபகம் வருதா? அவர் ஒரு சோப்பு டப்பாவை காமிச்சு நான் ஓட்டப்பந்தில் ஓடி ஜெயிச்சேனாரு, ஞாபகம் இருக்கா? அதான் சரோஜா தேவி சோப்பு டப்பா. 10 ரூபாய் சோப்பு டப்பாக்கே அவ்வளோ வேகமாக ஓடிருக்கானா? 500,000 ரூபாய் கிடைச்சா ஓடாமல் இருப்பானா? அதான் ஓடிட்டான். அப்போவே நீங்கள் சுதாரிச்சிருக்கணும். என்னத்த எம்டியோ! சரி விடுங்க, ஃபீல் பண்ணாதீங்க. ராத்திரியோட ராத்திரியாக கிளம்பி காஞ்சோரம் போயிடலாம். அங்கே எங்கள் மாமா பையன் பாலுன்னு ஒருத்தர் இருக்கிறான், 2 வேளை கல் இறக்குவானுங்க. குடிக்கிறோம், குளிக்கிறோம், தூங்குறோம். கூக்கூத்து கூக்கூத்து பால சும்மா சமையா செய்வார். மூர்த்தி அண்ணா சமையா செய்வாரு, சமையா செய்வாருன்னு சொன்னியடா, எல்லாத்துக்கும் நல்லா செஞ்சுட்டு போயிட்டான்டா. இதுல புதுசா ஒருத்தன் பால். ஆஃபீசர், இந்த நிமிஷம் வேலையை விட தூக்குறேன், இனிமே சேனல் பக்கமே வராது. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இல்லடா, கல்யாணமே வேணாம்னு சொல்ல, நீ ஒரு பொண்ணு லவ் பண்ணி அந்த லவ் ஃபெயிலியர் ஆகி இப்படி மொட்டை மாடியில் நடு ராத்திரில உட்காந்துட்டு புலம்பிட்டு இருக்கியா? அதை நினைச்சுடா, எனக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்குடா. பையனுக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்படுற மொத அப்பா அம்மா நீங்க தான்.
உனக்கு லவ் ஃபெயிலியர் ஆயிடுச்சு எனக்கு சந்தோஷப்படலடா. என் மகனும் ஒரு பொண்ணை லவ் பண்றானேன்னு நினைச்சு சந்தோஷப்படுறேன். அதான்டா எனக்கும் சந்தோஷமா இருக்கு. இங்க பாருப்பா, அந்த பொண்ணு யாரா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃபேமிலியா இருந்தாலும் சரி, நான் நேரா போய் பேசுறேன், உங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், போதுமா? புரியாம பேசாதீங்கப்பா, எனக்கு அந்த பொண்ணுக்கு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு, அதெல்லாம் சரியா வராது, விட்டுரு. நானும் பேசிக்கிட்டே இருக்க, நீ நோய் 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 பேசிட்டே இருக்க. உங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நான் போய் பேசுறேன், கல்யாணத்தை முடிக்கிறேன், இது சத்தியம். எதுக்குப்பா சத்தியம்? நாளைக்கு முதல் வேலையா நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போறோம், அங்க சாமியை கும்பிடுறோம், சீக்கிரம் கல்யாணத்தை முடிக்கிறோம். தேவி பிரியா அழகு ராஜா, டேய் அஞ்சு கஞ்சு பேர் பொறுத்த சூப்பரா இருக்குடா. டேய் அந்த பொண்ணு ஊர் எதுடா? இங்கதாமா, அம்பாசமுத்திரம். அம்பாசமுத்திரம் பக்கத்திலே இருக்குதாண்டா பேரு, நான் இது வரைக்கும் போனதே இல்லடா. உன் கல்யாணத்துக்கு அப்புறம் தான் போனோம் வரணும் போனோம். அம்பாசமுத்திரம்மா யார்ப்பா அவங்க? அவங்க ரொம்ப பெரிய இடம்ப்பா. அம்பாசமுத்திரம் பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் சொந்தமா தியேட்டரு, கல்யாண மண்டபம், அது போக நிறைய பிசினஸ் சுத்தம்லாம் இருக்குப்பா. வீட்டுக்கு ஒரே பொண்ணு வேற. ஓ, தியேட்டர் கல்யாண மண்டபம்லாம் இருக்கா? தியேட்டர் பேர் என்னப்பா? தேவி தியேட்டர்ப்பா. கல்யாண மண்டபத்துக்கு அதே பேர் தான். ஆரம்பத்தில் அவங்க தாத்தா பேர் வச்சுருந்தாங்க, இந்த பொண்ணு பிறந்ததுக்கு அப்புறமா எல்லாம் அந்த பொண்ணு பேருக்கே மாற்றிட்டாங்க. ரொம்ப ரசியான பொண்ணுப்பா. அந்த பொண்ணோட அப்பா பேர் கந்தசாமிப்பா. கந்தசாமியா? அவர் உங்களுக்கு தெரியுமாப்பா? அந்த பொண்ணோட தாத்தா பேர்? தாத்தா பேர் ராமசாமி. பர்மா ராமசாமி எல்லாருக்கும் தெரியும் சொன்னாங்களே. எனக்கு உங்களுக்கு அந்த பொண்ணு உனக்கு வேண்டாம், இந்த கல்யாணம் நடக்காது. என்னப்பா ஆச்சு? ஏன் பாப்பா பேசுறீங்க? அந்த பொண்ணு வேண்டாம், அந்த கல்யாணம் நடக்காது. ஒரு தடவை சொன்ன புரியாது உனக்கு? என்ன சொல்லிட்டு போங்க, என்ன பிரச்சனை? போறோங்க.